வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. கோவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன் ஒரு அரங்கத்திலே காட்டு கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார். என்ன காட்டு கூச்சல் என்றால், விஸ்வகர்மா என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தினரை ஒன்றாக வைத்து உங்கள் பெயரில் இருக்கிற ஒரு திட்டத்தை திமுக எதிர்க்கிறது, உங்களுக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா, நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாமா என்று ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என்று எதற்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அம்மையார் எப்படியெல்லாம் சாதியை வைத்து மதத்தை வைத்து விளையாடுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் பாஜக. ராஜாஜியினுடைய வகைராக்கள் மோடி மஸ்தானாகவும் மாறி வருவார்கள். ராஜாஜி சொன்னார், அவனவன் சாதி தொழிலை அவனவன் பார்க்கட்டும். சாதி தொழில் இருக்கிற போது என்ன இளவுக்கு படிப்பு! மண்ணான் பிள்ளை துணி துவைப்பதற்குத்தான் லாயக்கே தவிர பள்ளிக்கு போவதற்கு லாயக்கற்றவன் என்று சொன்னார் ராஜாஜி. பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், கையில் பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் குண்டை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற போது பார்ப்பன அகரகாரங்களில் இனிமேல் பெட்ரோல் குண்டை வீசுங்கள். நம் தமிழ் பிள்ளைகள் படிக்க கூடாது என்று நம் பிள்ளைகளை நசுக்க எத்தரித்தால் நாம் அகரகாரங்களை கொளுத்துவோம் என்று தந்தை பெரியார் போராட்டம் முழங்கினார். மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதை வேறறுக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தமிழனை காக்கிற ஒரு பேர் இயக்கம் வேண்டும். அதன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மிகப்பெரிய கொள்கை தலைவர் நமக்கு வேண்டும். இன்னைக்கு ஆந்திராவில் நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இயக்கத்தின் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோவிலின் வாசலில் ஒரு படத்தை போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருப்பது பவளவிழா. ஒரு பேர் இயக்கத்திற்கு பவளவிழா கொண்டாடுகிறோம். 3 நாட்களுக்கு முன்னால் அண்ணன் திருச்சி சிவா அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நம்முடைய தலைவர் ஒரு செய்தியை சொன்னார். எத்தனை பேர் அதை உள்வாங்கினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த செய்தி ஒரு உண்மை செய்தி. அந்த செய்தி வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடைக்காத செய்தி, வேறு எந்த இயக்கமும் மார்தட்டி சொல்ல முடியாத செய்தி. ஏன் என்று சொன்னால், ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் பயணிக்கிறது என்று சொன்னால் ஒரே கொடி, ஒரே சின்னம், ஒரே கொள்கை, ஒரே தலைமை என்கிற அந்த நோக்கத்தில் ஒரு பேர் இயக்கம் 75 ஆண்டு காலம் நடைபோடுகிறது. அந்த சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளமாக திராவிட சித்தாந்தத்தை வைக்கிறது. உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன். நான் நீண்ட நேரம் பேச விருப்பமில்லை. பேராசிரியர் இருக்கிறார், அதற்கு பிறகு நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். திராவிடம் ஏன் இன்றைக்கு தேவைப்படுகிறது? பல நாம் தம்பி தம்பிமார்கள் பேசுகிறார்கள், திராவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். பேராசிரியர் 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு கருத்தரங்கில் அற்புதமாக சொன்னார், அற்புதமாக சொன்னார் திராவிடத்தை பற்றி. அவர் அதை குறித்தும் பேசுவார். ஆனால் என்னுடைய கருத்திற்கு வருகிறேன், ஏன் இன்றைக்கு திராவிடம் தேவைப்படுகிறது? பத்திரிகை படிக்கிற நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, 2 வாரங்களுக்கு முன்னால் கோவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன் ஒரு அரங்கத்திலே காட்டு கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார். என்ன காட்டு கூச்சல் என்றால், விஸ்வகர்மா என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தினரை ஒன்றாக வைத்து உங்கள் பெயரில் இருக்கிற ஒரு திட்டத்தை திமுக எதிர்க்கிறது, உங்களுக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா, நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாமா என்று ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என்று எதற்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அம்மையார் எப்படியெல்லாம் சாதியை வைத்து மதத்தை வைத்து விளையாடுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் பாஜக. அவர்கள் வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? விஸ்வகர்மா யோஜனா, பிரதம மந்திரியினுடைய விஸ்வகர்மா யோஜனா. அந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. ஏன் திராவிட இயக்கம் 75 ஆண்டு காலம் கடந்தும் தேவைப்படுகிறது என்பதற்கு இந்த ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொல்லிவிடைபெற ஆசைப்படுகிறேன். விஸ்வகர்மா யோஜனா, செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தைக்க போகணும், மாசம் 500 ரூபா சம்பளம் கொடுக்கிறோம், அவனுக்கு 1 லட்சம் ரூபா நாங்கள் லோன் கொடுக்கிறோம். எப்படி செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தைக்க போகணும், மாசம் 500 ரூபா சம்பளத்தை மோடி கொடுப்பாரு,
100,000 ரூபாய் நாங்க அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறோம். பானை செய்யற குயவன் வீட்டு புள்ள பானை செய்ய போகட்டும், அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம், அவனுக்கு 100,000 ரூபாய் கொடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சாதியின் அடிப்படையில் இந்த சமூகத்தை பிரித்து நம் சாதியை அற்ற மக்களாக, சாதியை கடந்து. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கூட்டத்தில் என்னை போன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து செருப்பு தைப்பவரின் பிள்ளையை போய் பார்த்து நீ என்னப்பா பண்றன்னு கேட்டா, என் புள்ள சொல்லும், என் பேர் மணவாளன், என் பேருக்கு பின்னாடி இருக்குதே எம்பிஏ ஐடின்னு, நான் எம்பிஏ படிச்சுட்டு போய் எங்க வேலை பார்க்கிறேன், ஐடி கோரிடார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், போய் இத ஊப்பிலையும் குஜராத்திலையும் 500 ரூபாய் கொடுத்து ஓ சாதிய நிலை நிறுத்தி, இது திராவிட மண். நண்பர்களே, நான் அந்த பட்டியலுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஏன்னா 27 சாதியை பட்டியலிட்டிருக்கிறார்கள், 27 சாதியை போட்டு அதில் இருக்கிற எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அந்த சாதி தொழிலை செய்ய வேண்டும் என்று மீண்டும் சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் நம் தலையிலே எத்தனைக்கு நினைக்கிறாது பாஜகவினுடைய மோடி அரசு. வரலாற்றுடைய பின்பக்கங்களுக்கு போய் பாருங்கள், இதுதான் அப்பட்டமான குலக்கல்வி திட்டம், ஆரிய சூழ்ச்சி, பார்ப்பன அடிவருடைய சூழ்ச்சி என்று தந்தை பெரியார் கொக்கரித்தார். 1952, 1953, 1954 மூன்றாண்டு கால வரலாற்றினுடைய பதிவுகளை உங்கள் கண் முன்னால் 5 நிமிடத்தில் சொல்ல எத்தனிக்கிறேன். 1952 பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் திருவான்மூயில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் ராஜாஜி பேசுகிறார். இப்படித்தான் பேசினார், அவனவன் சாதி தொழிலை அவனவன் செய்ய வேண்டும், சாதி தொழில் இருக்கிற போது படிப்பு என்ன அளவுக்கு நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் திராவிட இயக்கம் தேவைப்படுகிறது, ஏன் தேவைப்பட்டது, ஏன் தேவைப்பட போகிறது என்றால், ராஜாஜியினுடைய வகைராக்கள் மோடி மஸ்தானாகவும் மாறி வருவார்கள். ராஜாஜி சொன்னார், அவனவன் சாதி தொழிலை அவனவன் பார்க்கட்டும், சாதி தொழில் இருக்கிற போது என்ன அளவுக்கு படிப்பு, மண்ணான் பிள்ளை துணி துவைப்பதற்கு தான் லாயக்கே தவிர பள்ளிக்கு போவதற்கு லாயக்கற்றவன் என்று சொன்னார் ராஜாஜி. தந்தை பெரியார் 1952 அதே 2 நாள் கழித்து தலையங்க எழுதுகிறார், இந்த சிறார் கல்வியை சீர்குலைப்பதனுடைய திட்டம்தான் இந்த புதிய இந்த குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி உஷார் உஷார் தமிழ்நாட்டு மக்களே உஷார் என்று தலையங்கம் எழுதுகிறார். இதை பார்த்து எகடியம் செய்தார்கள், சிரித்தார்கள், அந்த திட்டம் வரும் என்று சொன்னார்கள். 1953 தான் ஒரு உச்சகட்ட போராட்டத்தினுடைய வாழ்க்கை. நண்பர்களே, நம்முடைய தலைவர்கள் எப்படி உழைத்திருக்கிறார்கள், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் குலக்கல்விக்காக இந்த மண்ணில் ரத்தம் சிந்திய வரலாறை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1953-54 கல்வியாண்டில் குலக்கல்வி திட்டம் வரும் என்று ராஜாஜி அறிவிக்கிறார். இந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக குலக்கல்வி திட்டம் என்றால் என்ன, 3 மணி நேரம் உன் புள்ள படிச்சா போதும், 3 மணி நேரம் படிச்சா போதும், மீதி 3 மணி நேரம் செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தைக்கிறது கத்துக்கொடு, பறையடிக்கிறவன் பிள்ளைக்கு பறையடிக்கிறத கத்துக்கொடு. இப்படி ஒவ்வொரு சாதியாக மலம் அள்ளுகிறவன் பிள்ளை மலம் அள்ளட்டும், விவசாயம் செய்கிறவன் பிள்ளை விவசாயம் செய்யட்டும், இப்படி என்று சொல்லி எல்லா சாதியினருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது, அந்த தொழிலை அந்த பிள்ளைகள் கற்கட்டும் என்று பிஞ்சு பிள்ளைகளினுடைய கல்வியை முடக்குகிற திட்டம் தான் குலக்கல்வி திட்டம். அதை அறிவித்தான், பெரிய போராட்டம் அடிக்கிறது, ராஜாஜியினுடைய காவல்படை போராட்டத்தை நசுக்குகிறது, மிகப்பெரிய அணிதிரட்சி நடக்கிறது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இணைந்து ஒரு போராட்ட களத்தை அறிவிக்கிறார்கள். ராஜாஜியினுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது, ராஜாஜியினுடைய காவல்துறை நம் தமிழர்களை கேவலமாக நசுக்கி மிதித்தது, ரத்தம் சிந்தினார்கள். அம்மையார் சத்யவாணி முத்து ராஜாஜியினுடைய வீட்டு வாசலுக்கு போகிற போது அவர் கால்கள் முட்டிகள் எலும்புகள் உடைக்கப்பட்டது. நண்பர்கள், கேடிஎம் தங்கராசு கோவிந்தராசு போன்ற மாபெரும் தலைவர்கள் ஊர்வலமாக போனார்கள் கோட்டையை நோக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டார்கள், கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கடங்காத காவலர்கள், நம் சித்தாந்தம் உடைக்கப்பட்டது. தந்தை பெரியார் திருப்பூரிலே ஒரு சேலத்திலே தீர்மானம் போடுகிறார், காவல்துறை நம்மை தாக்குகிறது, காவல்துறை நம்மை தாக்குகிறது, எதற்கு, நம் வீட்டு பிள்ளைகள் சாதி தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறானே, அவன் வீட்டு பிள்ளை அவன் சாதி தொழிலை செய்யட்டும், ஏனென்றால்
பார்ப்பான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் படிப்பா, மற்ற பிள்ளைகளுக்கு படிப்பில்லையா? சூத்திரன் கல்வி என்று கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அவன் படிக்க கூடாது, பார்ப்பான் ஓதுகிற வேதத்தை கேட்க கூடாது என்று சொன்ன நாட்கள் நம் நாட்கள். தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார். திராவிட கழக தோழர்களே, தன்மானம் உள்ள தமிழர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிமேல் உங்கள் ஓடு கத்தி ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். பெரியார் சொன்னார், கத்தி ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், காவல்துறை உங்களை தாக்கினால் நீங்களும் திரும்ப தாக்குங்கள் என்று சொன்ன போது ராஜாஜி மீண்டும் கொக்கரித்தான், எவனெல்லாம் கத்தி வைக்க எத்தனிக்கிறானோ அவன் கைகள் உடைக்கப்படும் என்று ராஜாஜி கொக்கரித்தார். அண்ணாவும் நம்முடைய பெரியாரும் சேர்ந்து முப்பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஒன்று குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், மற்றொன்று இந்த குலக்கல்விக்கு ஆதரவு தெரிவித்த நேரு இதை எதிர்க்கிறவர்கள் நான்சென்ஸ் என்று சொன்னார், தமிழர்களை நான்சென்ஸ் என்று சொன்னதற்கு அவரை எதிர்த்து போராட்டம். அதே நாளில் கள்ளக்குடி டால்மியாபுரம் என்கிற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்கிற பெயர் வைக்கிற போராட்டம், முப்பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உள்ள மரியாதை என்ன தெரியுமா? தூத்துக்குடியில் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது, நம்மால் ரயிலை மறிக்கிறான், துப்பாக்கியால் நான்கு குண்டுகள் முழங்கப்படுகிறது, நான்கு குண்டும் திமுக தொண்டனின் இதயத்தில் பாய்ந்தது. இந்த சமூகத்தின் அழுக்கை போக்குவதற்கு, குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பதற்கு முதல் முதலில் உயிர் பலி கொடுத்தவர் திமுகவின் தொண்டன். கள்ளக்குடியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், மயிலாடுதுறை அவுரி திடலில் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். ரத்தம் சிந்தியவன் எல்லாம் திமுகவின் தொண்டன், ரத்தம் சிந்தியவன் திமுகவின் தொண்டன். ராஜாஜி கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பெரிய போராட்டம் வெடிக்கிறது. தந்தை பெரியார் சொன்னார், இன்னமும் பொறுத்து பிரயோஜனம் இல்லை. இது நம்முடைய மூதாதையர்களுடைய வரலாற்று பக்கங்கள். இன்னும் பொறுத்து பிரயோஜனம் இல்லை, பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், கையில் பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் குண்டை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற போது பார்ப்பன அகரகாரங்களில் இனிமேல் பெட்ரோல் குண்டை வீசுங்கள். நம் தமிழ் பிள்ளைகள் படிக்க கூடாது என்று நம் பிள்ளைகளை நசுக்க எத்தனித்தால் நாம் அகரகாரங்களை கொளுத்துவோம் என்று தந்தை பெரியார் போராட்டம் முழங்கினார். இதுக்கெல்லாம் யாருக்கு தைரியம் வருமா, யோசிக்க முடியுமா? ஆனால் காட்சி மாறவில்லை, ஆட்சி மாறி கொண்டிருக்கிறது. அந்த சனாதனம் மட்டும், வருணாசிரம தர்மம் மட்டும் வேறு வடிவில் வந்து 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 நம் பிள்ளைகளை படிக்க விடாமல் நீட் தொடங்கி, புதிய கல்விக் கொள்கை தொடங்கி, இன்றைக்கு விஸ்வகர்மா யோஜனா, உன் வீட்டு பிள்ளைகள் படிக்கட்டும் என்கிறார்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் குலக்கல்வி திட்டத்திற்கு போக விரும்பவில்லை. தந்தை பெரியார் அறிவித்தது போல, பேரறிஞர் அண்ணா அறிவித்தது போல, தமிழனை தன்மானமிக்க மனிதனாக, மாணவம் சுயமரியாதை உடைய மனிதனாக உயர்த்துவதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இந்த கருப்பு சிவப்பு இருக்கிறவரை, இந்த இயக்கம் இருக்கிறவரை தமிழ் தலை தாழாது என்று சொன்னார்களே, அந்த இயக்கத்திற்கு தான் பவளவிழா நண்பர்கள், அந்த இயக்கத்திற்கு தான் பவளவிழா. இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தோழர்களை பார்க்கிறேன், இந்த இயக்கத்தில் ஏதோ கோடிகளில் கொட்டி கொடுக்கிறது என்று உட்கார்ந்திருக்கிற இயக்கமா இது? இல்லை. கருப்பு சிவப்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் எங்கள் ரத்தம் என்பதற்காக கூடியிருக்கிறோம். நீங்கள் எங்கள் உணர்வுகளை விலைக்கு வாங்க முடியாது, எங்கள் உணர்வுகளை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. இந்த சனாதனமும் வருணாசிரம தர்மமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதை வேறறுக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தமிழனை காக்கிற ஒரு பேர் இயக்கம் வேண்டும். அதன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மிகப்பெரிய கொள்கை தலைவர் நமக்கு வேண்டும். அவருக்கு பின்னால என்ன? இன்னைக்கு ஆந்திராவில் நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இயக்கத்தின் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோவிலின் வாசலில் ஒரு படத்தை போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் இன்றைக்கு ட்விட்டரிலே ஒரு பதில் சொல்லி இருக்கிறார், எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று பாருங்கள். அவர் சொன்னார், எது உண்மை எது பொய் என்று அறியாதவர்கள் என்னை போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது, அவர்கள் செய்யட்டும், காலம் ஒரு நாள் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும் என்று போட்டிருக்கிறார். அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் தேர்தலில் நிற்கிறார், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் வேசியின் மகன் அண்ணாதுரை என்று எழுதி தட்டியை கட்டவுட்டிலே மாட்டுகிறார்கள், அண்ணாவிடத்தில் கொதித்து போய் சொல்லுகிறார்கள் தோழர்கள். அண்ணா சொன்னார், வசவாளர்கள் வாழ்கட்டும், அந்த இடத்தில் விளக்கு இல்லை, ஒரு லாந்தர் விளக்கை அந்த தட்டியின் பக்கத்திலே வையுங்கள், இந்த சமூகம் புரியும் என்றார். அந்த தேர்தலிலே தான் நாம் ஆட்சி பிடித்தோம், நம் தலைவர்களின் கொள்கையை தீரத்தை உணருகிற வாய்ப்பை
நம் எதிரிகள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம் இயக்கம் தான் இன்னும் 25 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இந்த ஆட்சி தமிழரின் தன்மானத்தை காக்கிற பேரியக்கம் என்று சொல்லி நூற்றாண்டு விழாவையும் நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.